டீம் இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிட்டுக்கு பிறகு அடுத்த கேப்டனாக வந்து பார்க்கப்பட்ட கே எல் ராகுல் இப்போ அவருடைய பஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமாக வந்து படு பயங்கரமாக வந்து சொதப்பிட்டு வந்துட்ருக்காரு நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து ராகுல் வந்து தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க ஆனாலும் வந்து போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிட் தான் தொடர்ந்து சான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு இப்போ வந்து மூணாவது மற்றும் நாலாவது டெஸ்ட்டு போட்டிக்கான ஸ்குவாட்லேயும் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து இருக்கார் திரும்பவும் ரோகிட் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அந்த மாதிரி சூழலில் வந்து கௌதம் கம்பீர் பார்த்திங்கன்னா விட்டு ஏறு ஏறுன்னு ஏறி இருக்காரு கே எல் ராகுலை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் வந்து மென்டராக இருக்குது இருக்கவர் தான் வந்து கம்பீர் அப்போவே ஆல்ரெடி கடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து வெளிப்படையாகவே ராகுல வந்து திட்டினார் அதே மாதிரி இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மென்டர் அப்படிங்கிற முறையில் வந்து இந்த மாதிரி நீ ஆடுனா அப்படின்னா உன்னால் தொடர்ந்து வந்து டீமில் வந்து நிலச்சி இருக்க முடியாது இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் வந்து நடக்கும் நீ வந்து தொடர்ந்து வந்து நல்லா ஆடினா மட்டும்தான் அந்த பாலிடிக்ஸை உடச்சி உன்னால் டீமில் வந்து இருக்க முடியும் எந்த திறமையுமே இல்லாமல் ஒரு பிளேயர் வந்து சுதப்புறாருனா அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது அடுத்த கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேலே வளர்ந்துட்டேன் இருந்தும் நீ சொப்புற அப்படின்னா ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்க அதே மிஸ்டேக்கை எல்லா மேட்ச்லேயும் வந்து பண்ணிகிட்டு இப்படி பண்ணனா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது டீம் இந்தியாவையும் உன்னால் லீட் பண்ண முடியாது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியையும் உன்னால் லீட் பண்ண முடியாது ஸோ உன்னோட மிஸ்டேக்கை உடனே சரி பண்ண அப்படின்னு விட்டு ஏறு ஏர்னு ஏறி இருக்காரு கௌதம் கம்பீர் ஆனால் எதுவுமே பேசாமல் ராகுல் பார்த்திங்கன்னா அமைதியாகவே வந்து இருந்திருக்காரு நன்றி